தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் பத்தி பார்க்க போறோம்னா அதான் இல்ல, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒன் சஜஷன் அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட் பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னால நம்ம பி எம் மோடி அவர்கள் வந்து எத்தனையோ கோடி வந்து நிதியுதவி ஒதுக்க போறதா இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது உண்மைதாங்க. சோ வந்து உங்க ஆதார் கார்டு எல்லாம் பேங்கோட லிங்க் பண்ணுங்க நம்மளால சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அதை பண்ணி வச்சுருவாங்க, அப்படின்னா தான் பணம் வந்து அக்கௌண்ட்ல வந்து சேரும். பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்க. இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? என்னோட லைஃப்ல நடந்த பாசிட்டிவான விஷயத்துல இது ஒண்ணு. நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபரையும் தாண்டி போயிட்டு இருக்கு, அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. நீங்க வந்து என்னோட வியூவர்ஸாகவும் சப்ஸ்கிரைபராக மட்டும் இல்லாம என்னோட பங்கு இந்த சொசைட்டியில் இருக்கிறத அதோட சேர்ந்து உங்களோட பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ஃபீல் தேங்க் ஃபார் யூ. ரெண்டாவதாக ஒரு சஜஷன் என்னன்னா, இன்னைக்கு உள்ள கண்டென்ட் இது கிடையாது, பட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் பத்தி தான் பேசணும் அப்படின்னு ஒரு 1 வீக்கா யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, நம்ம ரீசெண்டா நம்ம எல்லா நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், காசி அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயில சேர்ந்த ஒரு ஜந்து வந்து எல்லா பொண்ணுங்களையும் சரமாரியா நாசமாக்கி பணம் புடுங்கி வீடியோ எடுத்து சீரழிச்சு இப்போ வந்து ஜெயில இருக்குது. அண்ட் அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ காசி நேத்து பொள்ளாச்சு இன்னும் நாளைக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும்போது தான் பேசணும் அப்படின்றது என்னோட நோக்கம் இல்ல. இருந்தா 1 வீக் முன்னாலே பேசியிருப்பேன். பேசியிருந்தா கண்டிப்பா என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயம் நினைக்கும் போது வேற மாதிரியான வாயில வரும். சோ அதுக்காக ஒருவேளை அது எங்கேயாவது போய் பிரச்சனையாகி என்னைய தூக்கியில யாராவது உள்ள போட்டாங்கன்னா, சோ அதுக்காக தான் உங்கள்ட்ட சஜஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சஜஷன் அப்படின்னா, பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம், ஆணாதிக்கம் பெண் உரிமை, சோ பெண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயம் வந்து என்னன்னா, சில விஷயம் நல்லா இருக்கும், ஆனா ஒரு சில பேர் என்னன்னா அது மூலமா திசை திருப்புற மாதிரி என்னோட மைண்டுக்கு வந்து தோணுது. ஏன்னா நம்ம நார்மலா இதுக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா, இந்த இவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னால பெண்கள் எல்லாருமே ஒழுங்கா தான் இருந்தாங்க. சில பேர் வந்து வேணா வழி தவறல் பட்டாலும் தவறான கருத்துக்கள் வந்து அவங்க மேல செலுத்தப்படல. அந்த தவறான கருத்துக்களாகவும் நிறைய பேர் திசை மாதிரி போறாங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ அதை பத்தி நீங்க பெண்ணியம் பெண் பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மத்தவங்களுக்கு தெரியணும்ட்டு அவ்வளவு அளவுக்கு நீங்க பண்றீங்க. சோ வந்து அது வந்து எனக்குமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா தான் இருக்குது. சோ அந்த மாதிரி சமூக அக்கறை உள்ளவங்க தான் நம்மளுக்கும் தேவைப்படுது. அந்த சமூக அக்கறைவாதிகள் வந்து இதுக்கும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அண்ட் என்ன மாதிரியான நீங்க வரணும், பெண் சுதந்திரம்னா என்னென்ன டீட்டெயிலா நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம பெண்களுக்கு வந்து சொல்லணும், அதுக்கு நம்ம கடமையும் கூட. சோ அந்த கடமை கரெக்டா செய்யணும்னு ஆசைப்படுறேன். சோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா பதிவிடுங்க, நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலிங்கா பேசலாம். ஏன்னா இதை எப்படியே விட்டுட்டேன்னா நாளைக்கு எப்படின்னு வந்துகிட்டே தான் இருப்பாங்க, இன்னைக்கு காசி மாதிரி நாளைக்கு. சோ அதை நம்ம தடுக்கணும்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்தாதான் அது கரெக்டான இருக்கும், கரெக்டான நேரமும் கூட. பிகாஸ் என்ன காசிக்கும் பெண் சுதந்திரம் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுல பெரிய சம்பந்தம் இருங்க, ஒரு ஆர்வமே அதுலதான் இருக்கு. சோ வந்து ஒரு தப்பு பண்ணவன், ஒரு கொடூரமானவன், அவன் வந்து தப்பு பண்ணிட்டு அந்த வீடியோ வச்சு மிரட்டுறான், அந்த வீடியோக்கு பயந்துட்டு இன்னும் இவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதுல வந்து எவ்வளவு ஒரு அறியாமையா இருக்கு. சோ வந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். சோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அப்படின்னா தான் நம்ம சகோதரிகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் என்னோட ரிக்வெஸ்ட், இது என்னோட ரிக்வெஸ்ட்ன்றதோட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களோட ரிக்வெஸ்ட் வச்சுக்கோங்க. என்னன்னா, இன்னைக்கு கொரோனாவால நம்மள நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ நம்மளால முடிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய வீடியோஸ்ல பார்க்க முடியுது, நம்மளோட சர்க்கிள்ல பார்க்க முடியுது, கஷ்டப்பட்டவங்களுக்கா இருக்கட்டும், மலைவாழ் மக்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சந்தோஷம் தான். அந்த லிஸ்ட்ல டிரான்ஸ்ஜெண்டரையும் சேர்த்துக்கங்க. ஏன்னா அவங்களும் வந்து சில பேர் வந்து உங்களை வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பல பேர் வீட்லயும் அக்செப்ட் பண்ணாம அவங்க வெளியில தான் இருப்பாங்க. சோ இந்த டைம்ல அவங்களும் எப்படி உங்கள்ட்ட வந்து கேட்கணும்னு தெரியல, பிகாஸ் அவங்களும் நினைக்கலாம் இல்லையா நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து அவங்களுக்கு தேடி போய் அவங்க இருக்கிற இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க, பிகாஸ் என்னோட அக்கௌண்ட்ல போடுங்க நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுலாம் விருப்பம் இல்ல. சோ உங்க சர்க்கிள்ல உங்களுக்கே தெரியும் நியர் பைல எந்த ஏரியால இருப்பாங்கன்னு, அவங்கள்ட்ட போய் நீங்க தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுங்க. பிகாஸ் இது எனக்கே எப்படி தெரியும் வந்துச்சுன்னா, என்னோட சர்க்கிள்ல ஒரு ஆடியோ மெசேஜ் தான் கேட்டேன், கேட்கும் ரொம்ப கண் கலங்குச்சு. சோ கண்டிப்பா இதையும் நீங்க வந்து என்னோட ரிக்வெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன்.